Hi friends, great day to all. Welcome back to Rainbowtalk channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ எதை பத்தினா நம்ம friend listல இருந்து கேட்ட கேள்விதான் இது. என்னன்னா ஒன்றாக இருந்த பிறகு எப்போது கரு உருவாகும்? அது எந்த நாளில் கர்ப்பப்பையை வந்தடையும்? கர்ப்பப்பையை வந்த உடனே கருவிற்கு இதய துடிப்பு வந்து விடுமா? இந்த மாதிரி நிறைய க்வெஸ்சன் கேட்டிருந்தாங்க. இவை எல்லாவற்றையும் பற்றி தெளிவான விளக்கத்தை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ப்ளீஸ் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் த்ரூட் எண்டு வரைக்கும் வாட்ச் பண்ணிங்கன்னா தான் நான் சொல்லக்கூடிய இன்ஃபர்மேஷன் புரிய வரும். அதற்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் நம்மளுடைய ரெயின்போடாக் சேனல் வீடியோஸை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெலைக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்படி பெலைக்கானை கிளிக் பண்ணால் மட்டும்தான் நான் பண்ணுற ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷனாக ஒன்றுக்குன்னு உங்களை வந்தடையும். ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணும்போது நிறைய நமக்கு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். ஒரு நாள் தள்ளி போனால் கூட இதனால் இருக்குமோ, ஒருவேளை நான் கன்சீவாக இருப்பேனோ என்ன அப்படின்ட்டு நிறைய கன்ஃபியூஷன், குழப்பங்கள், எதிர்பார்ப்புகள் நமக்கு இருக்கும். இது இயற்கை தான். இது எல்லார் பெண்ணிடமுமே வந்து இருப்பதுதான். இது தவறு கிடையாது. பட் என்ன இது, நாம் கரெக்டான முறையில் இது ப்ரெக்னென்சி தானா அப்படிங்கிறத எப்படி நாம் கன்ஃபர்மேஷன் பண்ணுவது, இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பொதுவாக ஒன்றாக இருக்கும் நாட்கள் நம் எந்த நாட்களில் வேணாலும் இருக்கலாம். அது அந்த கப்புள்ஸோட என்ஜாய்மெண்ட்டை பொறுத்தது. பட் நம்மளுக்கு கரு தரிக்கணும்னா ஓவுலேஷன் நாள், கருமுட்டை எந்த நாளில் வெடிக்கிறதோ அந்த நாளில் உடலுறவு கொள்வதன் மூலம் இயர்லியராக பேபி ஃபார்ம் ஆகுவதற்கான வாய்ப்புகள் இருப்பது, இது நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சது. ஸோ அப்போ இந்த நாட்களில் நீங்கள் உடலுறவு வைத்து கொண்டீர்கள்னா அந்த நாளில் இருந்து ஒரு 16 நாட்கள் கழித்து தான் கரு உருவாகி இருக்கும். ஏன்னா ஒன்ஸ் உங்களுக்கு கரு எப்போ உருவாகும், நீங்கள் ஒன்றாக இருந்தீர்கள்னாலே வித்தின் 5 டேஸ்லேயே உங்களுக்கு கரு உருவாகிடும். ஃபார் எக்ஸாம்பிள், இன்றைக்கி டேட் என்னது? May 5. இன்றைக்கி தான் கருமுட்டை வெடிக்குது. ஸோ நீங்கள் உடலுறவு வைத்துக்கொள்கிறீர்கள். அப்படின்னா கரு உருவாகி இருந்தால் May 10 தேதிக்குள்ளே கரு உருவாகி இருக்கும். அந்த கரு எப்போது கர்ப்பப்பையை வந்தடையும், அதற்குத்தான் நான் இன்னும் சொன்ன 13 நாட்கள். ஸோ மொத்தம் 18 நாட்கள் வந்து எடுத்துக்கொள்ளும். இது கர்ப்பப்பையை வந்து அடைவதற்கு காலம் வந்து எடுத்துக்கொள்ளும். அது எதற்காகனா அது கருமுட்டை குழாய் வழியாகத்தான் கர்ப்பப்பையை வந்தடையும். ஸோ அப்படி வந்தடையும் போது என்னென்னலாம் ஏற்படும், எந்த மாதிரியான சிம்டம்ஸ்லாம் நமக்கு தெரிய வருங்கிறதை பற்றி தான் தெரிந்து கொள்ள போகிறோம். ஒன்ஸ் ஆஃப்டர் ஓவுலேஷன், ஒரு சிலர் சொல்லுவாங்க எனக்கு இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங் இருக்குது, லைட்டாக ஸ்பாட்டிங் இருக்குது, இல்லாட்டினா ப்ரௌன் டிஸ்சார்ஜ் இருக்குது அப்படிம்பாங்க. இதற்கு காரணம் கரு கர்ப்பப்பையில் பதிதல் நடந்தால் அந்த மாதிரியான ப்ரௌன் கலர் டிஸ்சார்ஜ் ஏற்படும். இது கர்ப்பத்திற்கான அறிகுறிகள். அதே நேரத்தில் சிம்டம்ஸ் எந்த நாளில் இருந்து தெரிய வரும், இதுவுமே மிகப்பெரிய ஒரு கேள்வியாக தான் இருக்குது. நம்மளுக்கு ஆஃப்டர் ஓவுலேஷன் அண்ட் நமக்கு பீரியட்ஸ் ஸ்டார்டிங்கான நாளில் இருந்து ஆஃப்டர் 25 நாட்களுக்கு பிறகு நம்மளுக்கு ப்ரெக்னென்சிக்கான சிம்டம்ஸ் தெரிய வரும். இந்த அறிகுறிகள்லாம் எதை பொறுத்து நடக்குதுன்னா, கரு உருவாகி இருந்தால் நம் உடலில் இருக்கின்ற ஹார்மோன்களோட மாறுதல்களால் ஏற்படுகிறது. முக்கியமாக பெண்களுக்கு கரு தரிப்பதற்கு HCGங்கிற ஹார்மோனின் லெவல் அதிகமாக இருக்க வேண்டும். அதை என்ன சொல்லுவாங்கன்னா, ஹாஸ்பிட்டலில் ப்ரொஜெஸ்டிரோன்கிற ஹார்மோனல் லெவல் பீக்கில் இருக்கணும்பாங்க. ஹை லெவலில் இருந்தால் மட்டும்தான் ப்ரெக்னென்சி கன்ஃபர்மேஷன் ஆக முடியும். அதனால தான் ஒரு சிலருக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, ஹாஸ்பிட்டலில் கருமுட்டை வளர்ச்சிக்கு இன்ஜெக்ஷன் போடுவாங்க, கருமுட்டை வெடிப்பதற்கு இன்ஜெக்ஷன் போடுவாங்க, அதே நேரத்தில் ஆஃப்டர் ஓவுலேஷன் இந்த மெடிசன்லாம் எடுத்துக்கொள்ளுங்கன்னு சில டேப்லெட்ஸ் வந்து சஜஷன் பண்ணியிருப்பாங்க. இவை எதற்காகனா, நான் ஆல்ரெடி சொன்ன அந்த ஹார்மோனல் டேப்லெட்ஸு இயற்கை இல்லாமல் செயற்கை வழியில் அந்த ஹார்மோனின் செயலை தூண்டிவித்து கருவை தக்க வைப்பதற்கு இது உதவிகரமாக இருக்கும். சரி, எனக்கு கரு கர்ப்பப்பையில் பதிதல் நடந்துருச்சு, நான் ஹாஸ்பிட்டலுக்கு போனேன், எனக்கு 2 வீக்ஸ் கழித்து வர சொல்லியிருக்கிறாங்க, அப்படின்னா நான் ப்ரெக்னெண்ட்டாக இல்லையா? இதுதான் நம்மளுடைய அடுத்த கேள்வியாக இருக்கும். ஒன்ஸ் உங்களுக்கு கரு கர்ப்பப்பையில் பதிதல் நடைபெற்றதுன்னா உங்களுக்கு அந்த கருவிற்கு வருகின்ற இதய துடிப்பு 2 வாரம் கழித்து தான் ஏற்படும். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு 30வது நாளில் கர்ப்பப்பையில் கரு பதிதல் நடைபெற்றுச்சு,
அப்படின்னா உங்கள் குழந்தைக்கு இதய துடிப்பு 45 to 50 நாட்களுக்குள்ளாக இதய துடிப்பு ஏற்படும். இதுதான் இயற்கை. நம்ம என்ன நினைக்கிறோம், ஹாஸ்பிட்டலில் நான் போனேன் இன்னும் இதய துடிப்பு வரலன்னு சொல்கிறாங்க, எனக்கு பயமாக இருக்குது, அப்போ இந்த ப்ரெக்னென்சி என்னால் கண்டினியூ பண்ண முடியாதா, அந்த மாதிரி க்வெஸ்சன் தான் வந்து போகுது. ஸோ அந்த மாதிரிலாம் யாரும் பயப்பட தேவை கிடையாது. கரு கர்ப்பப்பையில் பதிலில் நடந்தாலே அது ஆட்டோமேட்டிக்காக 2 weeks கழித்து தான் அந்த கருவிற்கு இதய துடிப்பு ஏற்படும். இது எல்லா பெண்களுக்குமே நடக்கின்ற ஒரு நிகழ்வு தான். ஸோ இப்போ நம்மளுக்கு என்ன தவறுதல் நடக்கும்னா, நம்ம ஒரு பயம் போன்ற உணர்வு ஏற்படும், தூக்கமின்மை ஏற்படும், அதிகமான ஸ்ட்ரெஸ் ஏற்படும். அடுத்து என்ன சொல்லுவாங்களோ, இந்த ப்ரெக்னென்சி நம்மளுக்கு கண்டினியூ ஆகாதோ, இந்த மாதிரியான பலவித எண்ணங்கள் நமக்கு இருக்கின்ற அந்த ஹார்மோனின் நிலைப்பாட்டை சமமின்மையாக ஏற்பட்டுவிடும். இதனால் என்ன ஆகும்னா, கருவை தக்க வைப்பதற்கான வழிகளை நாமளே கைவிடுற மாதிரியான சூழ்நிலை ஏற்படுகிறது. ஸோ இவை தான் கரு உருவாயிடுச்சுன்னா கர்ப்பப்பையில் பதிதல் நடக்கும் காலம். அதே மாதிரி கர்ப்பப்பையில் கரு பதிதல் நடைபெற்றுச்சுன்னா அந்த கருவிற்கு இதய துடிப்பு வரும் காலம். ஸோ இது கண்டிப்பாக நம்ம வெயிட் பண்ணி தான் ஆக வேண்டும். நான் வெயிட் பண்ணால் மட்டும்தான், நம்மளுக்கு பொறுமையாக இருந்தால் தான் நமக்கு எல்லாமே பாசிட்டிவாக நடக்கும்னு சொல்லுவாங்களே, அதே மாதிரி தான். ஸோ அந்த கருவிற்கு இதய துடிப்பு வரதுக்கு சில நாட்கள் ஆகும், அது வரைக்கும் நீங்கள் பொறுத்திருந்து தான் ஆக வேண்டும். அது வரைக்கும் இப்போ நான் சொல்கிற இந்த டிப்ஸை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்கள் ப்ரெக்னென்சி கன்ஃபர்மேஷன் ஆகுவதற்கு உதவிகரமாக இருக்கும். என்னென்னா, ட்ராவலிங்கை அவாய்ட் பண்ண வேண்டும். அதிலும் நீங்கள் 2-wheelerல் பேக் சைடு உட்கார்ந்து போகிற நபராக இருந்தீங்கன்னா டபுள் சைடு கால் போட்டு போகக்கூடாது. 2 காலையுமே ஒரே சைடாக வச்சு தான் வந்து நீங்கள் பைக்கில் ட்ராவல் பண்ண வேண்டும். டபுள் சைட் போடுவது வந்து ஆபத்து. அதே மாதிரியே கால்களை ரொம்ப அகட்டி எக்ஸசைசஸ், அப்டாமினல் அடிவயிற்ற ப்ரெஷர் கொடுக்குற எக்ஸசைசஸ் எதையும் ஃபாலோ பண்ணக்கூடாது. இனிப்பு மற்றும் காரம் இருக்கிற உணவுகளை கட்டாயமாக தவிர்க்க வேண்டும். ஏனென்றால் ஒரு சிலருக்கு அந்த நாட்கள் தள்ளி போகும்போது காரமாக அதிகமாக சாப்பிடணும்னு தோணும், ஒரு சிலருக்கு இனிப்பு சுவை அதிகமாக இருக்கிற உணவுகளை சாப்பிடணும்னு தோணும். இவை எல்லாமே ப்ரெக்னென்சிக்கான சிம்டம்ஸ் தான். அது ஒரு சிலருக்கு பசி அதிகமாக இருக்கும், ஒரு சிலருக்கு பசியே எடுக்காது, அடுப்பில் தாளிக்கிற ஸ்மெல் கூட வாமிட்டிங் சென்சேஷன் இருக்கும். இதுமாதிரி நிறையா சிம்டம்ஸ் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியாக தென்படும். ஸோ இப்படி இருக்கும்போது கண்டிப்பாக நாம் சாப்பாட்டு உணவு விஷயத்தில் ஒரு வரைமுறை வந்து வைத்து கொள்ள வேண்டும். என்னென்னா, ஆவியில் வேக வைத்த உணவுகளை அதிகம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் இவை தான் கருவின் வளர்ச்சிக்கும் ஆரோக்கியத்திற்கும் ரொம்பவும் உறுதுணையாக இருக்கும். எந்தெந்த உணவுகள்னால், இட்லி, இடியாப்பம், ஆப்பம், இந்த மாதிரி லைட் ஃபுட்டு. மதிய உணவில் கண்டிப்பாக கீரை வகைகள், பருப்பு வகைகளை அதிகமாக எடுங்க. கண்டிப்பாக வாரத்திற்கு 3 நாட்கள் முட்டை, 2 நாட்கள் நான்வெஜ் ஐட்டங்களை எடுத்துக்கொள்ளுங்கள். இப்போ நான் சொன்ன இந்த சிம்பிள் டிப்ஸ் கண்டிப்பாக உங்கள் ப்ரெக்னென்சியை கன்ஃபார்ம் பண்ணுவதற்கு உதவிகரமாக இருக்கும். அதே மாதிரி கருவிற்கு எப்பொழுது ஹார்ட் பீட் வரும் அப்படிங்கிற அந்த கன்ஃபியூஷனும் உங்களுக்கு கிளியராக இருக்கும் நான் நினைக்கிறேன். இதில் ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் தெரிவிக்கலாம். மேலும் உங்களுக்கு எது போன்ற வீடியோக்கள் வேண்டும் என்பதையும் கூட நீங்கள் தெரிவிக்கலாம். அதற்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட ரெயின்போ டாக் சேனல் வீடியோஸை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.